அம்மா மீரா, இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சே ஆகணும். சரியான நேரத்துக்கு வந்திருக்க இல்ல? என்ன மன்னிச்சிருங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன. நீ அப்பாவோட கனவை பாதியில விட மாட்ட. ஐயரையா, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. சரிம்மா. வேறொரு படத்துல கமிட் ஆகி சுவிட்சர்லாந்து போயிட்டு தான் சொல்றாங்க, அதனால இப்ப வர முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன தேவையில்லாம உளறற? அது எப்படி நடக்கும்? இது என்ன பொட்டி கடையா? எப்ப வேணாலும் திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும். நாளைக்கு இவங்களை நம்பி தான் இந்த ஊர்ல ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்கோம். ஆக்ட்ரஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ண முடியும்? நாம இந்த ஷெட்யூல முடிச்சுக்கிட்டு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வேற போக வேண்டியிருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாத்தையுமே இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தான் பண்ணிட்டு இருப்பியா? சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? காய மூடு. நீ ஒண்ணு பண்ணு, மும்பையில போய் பாவுபச்சி கடை போடு. இன்னும் ஏங்க நின்னு இருக்க? கிளம்பு. சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஆரம்பத்துல அதானே சொல்லிட்டு இருக்க நீ. நாளைக்கு ஹீரோ ஹீரோயின் வர மாட்டாங்களா? என்னது? என்னையா இப்படி என்ன போட்டு சாவடிக்கிறீங்க? இந்த லொகேஷன்ல எடுக்க வேண்டிய ஷாட்டை யார வச்சு எடுப்பா? எப்படி எடுக்க போறேன்? எல்லாம் போச்சு. அந்த சீனை அவன் கூட பண்ண முடியாதியா? அது இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான சீன். நான் என்ன பண்ண போறேன்? எங்க இன்கல இருக்க? எங்க எங்கடா சார்? இந்தாங்க சார், கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். ஏன்பா போய் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா, இருங்க இருங்க, பொறுங்க. அண்ணா, என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி பாத்துறீங்க? அவங்களுக்கு பதிலா வேற யாரையாவது போடுங்க, அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சது. தம்பி, உங்களுக்கு எங்க விஷயம்லாம் புரியாதுப்பா. இந்த சீக்வன்ஸ்ல எப்படி எடுக்கணும்னு விரும்பி இருக்க தெரியுமா? ஒரு கிராமத்து பொண்ணு, அப்புறம் ஊருக்கார பையன் ஒருத்தன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணுயா? எப்படி கிடைப்பாங்க? எனக்கு லைவா தான் வேணும். நான் லைவா தான் ஷூட் பண்ணுவேன். என்ன பண்ண போறனோ? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகேவா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, இதை புடிங்க, புடிங்க. நிம்மதியா லசியை குடிங்க. இத பாருங்கண்ணா, நீங்க கலங்காம இருங்க. கிராமத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. இங்க இருக்கிற கிராமத்து பசங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வெளியூர்ல இருந்து ஒரு பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. நான் சொல்றத கேளுங்க. ஒருவேளை நீங்க பசும்பால் கறக்குற மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும்னா எருமையை கூட்டு வந்து பெயிண்ட் பண்ணி பசும்பால் எடுப்பீங்களா? இல்ல இல்ல, பசுமாடு தானே கேட்டீங்க. அதே மாதிரிதான் எங்க ஊர்லயும் ரொம்ப புத்திசாலியான பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் சொல்றதை நம்புங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திடுறேன். அவங்கள யாரையாவது நீங்க தேர்ந்தெடுங்க. நாளைக்கு சீன்ல என்ன போட்டு விடுங்களேன். ஒருவேளை டைரக்டருக்கு என்னோட நடிப்பு பிடிச்சு போச்சுன்னா அவர் என்ன சவுத் ஆப்பிரிக்கா கூட்டிட்டு போவார்னே. ஏய் பயமுடு, நீ நடிக்க போறியா? ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனை எல்லாம் பார்த்தாதே, இப்ப இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்க போறியா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன்னை விட இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு வாரமா நின்னு ஷூட்டிங் பாக்குறதா இருந்தா பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிப்போ. கிராமத்து பொண்ணு, இதோட விஷயமே வேற. நேரத்துக்கு வந்து சேரலன்னு வச்சுக்க, உனக்கு 5 பீஸா கொடுக்க மாட்டேன். பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன்.
என்னங்க? என்ன? உங்களுடைய பேர் என்ன? மனோஜ். மனோஜ் சார், நான் உங்களுடைய வேலையை சுலபமாக்கிடுவேன். நீங்க அந்த கிராமத்து சீன்ல என்ன நடிக்க வைங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டான். எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து நானும் நடிக்கிறேன் நானும் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அர்த்தம் இல்லாத பேச்சுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. நீ ஒண்ணு பண்ணு, அந்த பக்கமா போய் ஆடிஷனுக்கு பேர் கொடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், சரியா? அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா வேற இருக்கேன். நான் எப்படியாவது இந்த ஆளை மடக்கே ஆகணும். இவர் தான் இந்த சீன்ல என்ன ஹீரோயினா ஆக்க முடியும். அப்பா, நீங்க உண்மையிலேயே நல்ல கனவு கண்டீங்க. உங்களோட இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு சக்தியை கொடுங்க. எனக்கு துணையா இருங்கப்பா. நான் இந்த வீட்டோட உண்மையான பொண்ணா இருக்க போறேன். என்னால அம்மாவும் அண்ணனும் தொலைச்சது எல்லாமே நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போறேன். எல்லாருக்கும் அவங்க பங்குக்கான சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும். கடவுளே, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பூபதியோட குடும்பம் எப்பவும் இப்படியே ஒன்னா இருக்கணும். இதே மாதிரி எப்பவும் உங்களோட கருணை எங்களுக்கு வேணும். பல வருஷம் கழிச்சு இந்த கண்ணு ஆனந்த கண்ணீர்ல நிறைஞ்சிருக்க நாட்டாம உங்க பையன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஏத்துக்கிட்டான். எத்தனை வருஷம் கழிச்சு இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்க கண்ட கனவு அதுவும் நிறைவேற போகுது நாட்டாம. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஒரு வகையில உங்களோட பொண்ணு மீராவும் தான். வாமா ரத்னா, வீட்டுக்கு போலாம். அத்த, இவ்வளோ சந்தோஷமான நேரம், இந்த நேரத்தில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அத்த. நல்லதுமா, அப்போ நானும் மீராவும் வீட்டுக்கு போய் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடுறோம். வா சின்ன கண்ணா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பக்கத்து ஊரில், நீங்கள் போங்க நான் வந்துடுறேன். சரிப்பா, வாமா மீரா. என்ன நீங்க மன்னிச்சிருங்கப்பா, நான் எப்படி உங்களுக்கு எதிரா என் மனசுல கோபத்தையும் ஏற்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. அம்மா சரியா தான் சொன்னாங்க, நீங்களும் மனுஷன் தானே, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அப்புறம் அதுக்கு பிராயச்சித்தம் கூட. ரொம்ப தைரியம் தேவைப்பட்டிருக்கும். வீட்டுக்காகவும் நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, ஆனா இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இந்த தடவை உங்க ரன்வீரும் மீராவும், ரன்வீர் மீரா, உங்களோட எல்லா கனவையும் நிறைவேற்ற முடியும். உனக்காக சோலை பூரி பண்ணி தர, ஹல்வா பண்ணி தர, அப்புறம் சின்ன கண்ணனுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கு. வாவ், பிரமாதம், நான் எதிர்பார்க்கவே இல்ல. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் ஃபார் ஃபைன். ரவுண்ட் ட்ராலி போடுறேன், ரவுண்ட் ட்ராலி, ரவுண்ட் ட்ராலி, அப்புறம் ஒரு டூ ஷாட், அப்புறம் வச்சு க்ளோஸ் அப் பண்ணேன். கிடைச்சிட்டாங்க சாவித்ரி. அம்மா, யாரு உங்களோட அம்மா? யாரு சாவித்ரி? அட, இவங்க என்னோட பாட்டி. பெர்ஃபெக்ட் சாவித்ரி, க்ளோஸ். கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சமா சிரிங்க, சிரிங்க, சிரிங்க ப்ளீஸ். எதுக்கு சிரிக்கணும்?
என் கால்ல இருக்கிறத கட்டி உன் தலையில நாலு போடு போட்டாதான் உன்னோட பித்தம் இறங்கும். புரியுதா மேடம்? ஐ அம் ரியலி சாரி, நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கவே இல்ல உங்ககிட்ட. என் பேரு கலக்கல் ஷெட்டி. அதுக்கு தமிழ் சினிமால பெரிய டைரக்டர் நானே. அதுவும் இல்லாம உங்க ஊர்ல தான் இப்ப எங்க படத்துக்கான ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல அம்மாவோட கேரக்டர்னு நான் ஷூட் பண்ணவே இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த அம்மா கேரக்டருக்கு நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க. அந்த கதாபாத்திரத்துக்கே உயிர் வந்துடுச்சு அம்மா, அதாவது ஹீரோயினுக்கு அம்மா சாவித்ரி. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அப்படி என்ன என்கிட்ட சிறப்பான விஷயம் இருக்கு? நீங்க அப்படி சாவித்ரி மாதிரியே இருக்கீங்க. அப்படி ஹீரோயினுக்கு அம்மாவா குண்டா கட்டையா குண்டு பூசணிக்காவா ஒரு அம்மா? சொன்ன கிளம்பு. அட, நீ என்ன வாழ் மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? கிளம்பு, செட்ல போய் வேலையை பாரு. கிளம்புன்றல. மனசு என்ன சார்? நான் தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல மீட் பண்ணோம்ல சார். நானும் என் பேரை ஆடிஷன்ல கொடுத்துட்டேன். அப்படின்னா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வீட்டுக்கு போய் நல்லா சுட சுட பரோட்டா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உழைச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லா பொறுப்பையும் என் தலையில வச்சிருக்காரு. சரி, நீ நல்லா இருக்க, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும். நான் உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லாதவங்களையே உச்சிக்கு கொண்டு போயிருக்கேன். இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஆடிஷனையே நான் தான் முதல்ல ஓகே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, கடவுள் எனக்கு அப்படி ஒரு மனசை கொடுத்துருக்காரு. யாரோட துக்கத்தையும் என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? நானும் ஸ்டார் ஆகணும், அப்புறம் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே வெளிநாட்டுக்கு போகணும். நாளைக்கு உங்கள் ஷூட்டிங்காக ஆடிஷன் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். சரி, ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னென்னா, எனக்கு டைம் தான் கிடைக்கிறது இல்லை. சரி சரி, பண்ணிடலாம். உனக்கும் உதவி பண்ணுறேன். உன்னோட இப்படி அழகான முகத்தை நீ சோகமா வச்சுக்கிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் ரெடி ஆயிடவா? இங்க வேண்டாம், இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் இல்லாத தனிமையான இடம் பார்த்து போகலாம். இங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, அங்கதான் நம்ம நல்லா தயாராக முடியும். நம்ம வயலுக்கு போலாம், அங்க இப்போ யாருமே வரமாட்டாங்க. அடக்கடவுளே, இந்த வெக்கம் கெட்டவன் இங்கே வந்துட்டானா? ஏன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டியா நீ? இருவர் என்ன தைரியம் இருந்தா தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அட்ரஸ் செக் பண்ணியா? சௌத்ரிமா, நான் உங்களுக்கு சரியான அட்ரஸ் சொன்னேன். எங்க போறேன்னு இப்ப சொல்றேன். முதல்ல வெளியில போ, வெளியில போ. என் வீட்டு பக்கம் வரக்கூடாது, வெளியில போ.
நிமிஷம். நீங்க இவ்வளவு நேரமா தமிழ் சினிமாவோட எவ்வளவு பேர் டைரக்டர் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க தெரியுமா? இருந்தாலும் பொறுமையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா என்னைக்குமே லட்சியத்தை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். இப்பவே நீ இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போலீஸ் வச்சுக்கோ. உன்ன அப்படியே பீஸ் பீஸா வெட்டி கடாயில போட்டு வறுத்து எடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோ. என்னால விட முடியாது. ஏன்னா நீங்க தான் பர்ஃபெக்ட் சாவித்ரி. நீயும் உன்னோட சாவித்ரியும் முதல்ல இங்க இருந்து வெளில போ. போ. உன் தோளை முடிச்சு உப்பு போடுறேன். அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. வெளியில போ. இன்னொரு தடவை வந்து மண்டைய நீ நல்ல இடத்தை செலக்ட் பண்ணிருக்க. அப்போ பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? இந்த பாரு, அங்க நடக்க போற ஆடிஷன்ல ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணி ஆகணும். ரொமான்டிக்கா? அது என்னது? நீ எவ்வளவு அப்பாவியா இருக்க, சிட்டி பொண்ணு. அட, ரொமான்டிக் தெரியாதா? நான் சொல்றேன், ரொமான்டிக்கோட அர்த்தம் என்னன்னா காதல் பண்ற சீன். நீ யாரையும் காதல் பண்ணலையா? காதல் இல்ல, யாரையும் காதலிக்கல. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் கத்து கொடுக்கறேன். முதல்ல நான் தான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். உன்னால இந்த ரொமான்டிக் சீன்லாம் பண்ண முடியாது. நீ இந்த ஹீரோயினா பண்றதெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். இல்ல இல்ல, என்னால ஹீரோயின் ஆக முடியும். ஏன் ஆக முடியாது? நான் ரொமான்டிக் சீன் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க ஆரம்பிங்க. ஸ்டார்னா இப்படி தான் இருக்கணும். பாரு, சீன் எப்படி இருக்கணும்னா, அது ஹீரோவும் கையை பிடிப்பான். எப்படின்னா இப்படி. அப்புறம் உன் கிட்ட வருவான், உன் கண்ணில் கண்ணை வச்சு பார்ப்பான். அப்புறம் உன்னை அவன் கட்டி அணைச்சுப்பான். சார், இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அட, இது ஒரு ஃபிலிமோட ஆடிஷன். இந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் நான் உனக்கு வெறும் ப்ராக்டிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணா உனக்கு தான் நல்லது. இந்த மாதிரி எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கும். சரி. அது நான் ஃபிலிம் ஷூட்டிங்காக வந்திருக்கேன். இவங்களுக்கு ஆடிஷனுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல ஊருக்கார பொண்ணு கூட. ஞாபகம் வந்துருச்சு. நான் இப்போ அர்ஜென்டா ஷூட்டிங் கிளம்பணும். அங்க எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். மனோஜ் சார், என்னடி பிராக்டிஸ்? ஒரு தடவை இந்த மாதிரி வேலையை பண்ண இவ பக்கத்துல உன்னை பார்த்த உன்னை கொன்னுடுவேன். பொண்ணுங்க இந்த மாதிரி மோசமான ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும். உன்னால என்னோட சந்தோஷத்தை தாங்க முடியாது இல்ல ரன்வீர். நீயே என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்னோட வாழ்க்கைய வாழ விட மாட்டேங்கிற. மறுபடியும் வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு எவ்வளவு பெரிய ஆளு, பிக்சர்ல வேலை செய்யற ஆளு, அவர் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ மறுபடியும் தடங்கல் பண்றதுக்காக வந்துட்ட.
அநேகமா அன்னைக்கு எடுத்த படம் உனக்கு பத்தல போல இருக்க. மறுபடியும் நான் உனக்கு நான் நடந்து முடிஞ்சதை பத்தி பேச விரும்பல கௌசல்யா. நீ இந்த ஊரோட பொண்ணு, ஒருவேளை உன் இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அவங்களையும் இப்படிதான் எச்சரிப்பாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உதவின்ற பேர்ல பொண்ணுங்களை பயன்படுத்திக்க தெரியும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். அப்படியா? அப்படின்னா இந்த முக்கியமான ஆலோசனை உன் தங்கச்சிக்கு கொடுக்கல? ஊர்ல ஒரு இடம் விடாம அந்த கரண் கூட சுத்திக்கிட்டு இருந்தாலே, அவகிட்ட ஏன் பத்திரமா இருக்க சொல்லி சொல்லல? பெருசா வந்துட்டான் என்ன எச்சரிக்கை பண்றது. ஒரு வார்த்தை பேசினா கூட நல்லா இருக்காது. ஒருவேளை நீ என்ன பத்தி பேசினா நானும் உன்னை பத்தி பேசுவேன். நான் உனக்கு சின்ன பாப்பா இல்ல ரன்வீர். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீ இந்த மாதிரி என் பின்னாடி வாட்ச்மேன் வேலை பண்ண தேவையில்லை, புரிஞ்சுதா?